வெல்கம் டு திசாஸ்ரீ சமையல் இன்றைக்கு சமையலில் நம்ம பார்க்க போகிறது அரிசி பருப்பு சாதம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில் ஒரு கப் அரிசி கால் கப் பருப்பு தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுக்கோங்க சாதம் செய்ய ஆரம்பிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு பொரிய விடணும் அடுத்து பொடியாக நறுக்கின வெங்காயம் வரமிளகா மிளகா கருவேப்பிலை சேர்த்து வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து தக்காளி வேகிற வரைக்கும் வதக்கணும் தக்காளி வெந்ததும் ஊர் அரிசியை சேர்த்துக்கணும் இன்றைக்கி நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும் நல்லா கொதி வந்ததும் குக்கரை மூடி மூணு விசில் விடணும் மூணு விசில் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணால் சுவையான அரிசி பருப்பு சாதம் தயார் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க தீசாஸ்ரீ சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அரிசி பருப்பு சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தேங்க்யூ